In Christ Jesus. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. See, these days we are trying to think about the mind of Christ. இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் சிந்தை என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். This is the mind of Christ. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. He always thought, how can I say something good about that person? இந்த நபரை குறித்து நல்ல காரியத்தை எப்படி நான் சொல்ல முடியும் என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். I see a beautiful example in Matthew chapter 8. மத்தேயு 8 ஆம் அதிகாரத்தில் அருமையான ஒரு உதாரணத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். There was this Roman soldier. ஒரு ரோம போர்ச்சேவகன் இருந்தான். He was a military man. அவன் ஒரு பட்டாளத்தை சேர்ந்தவன். He had not read the Bible or anything. அவன் வேதத்தை வாசித்ததில்லை. He was not a Jew, he was a Roman. அவன் யூதன் அல்ல, அவன் ஒரு ரோமன். But he had some respect for Jesus Christ. ஆனால் இயேசுவின் மீது அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருந்தது. And he had a servant who was paralyzed at home. அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான், அவன் வாதம் வந்து படுத்திருக்கான் வீட்டிலே. Can you imagine a military officer being concerned about his servant who is paralyzed? ஒரு ராணுவத்திலே இருக்கக்கூடிய அதிகாரி தன்னுடைய வீட்டிலே வியாதியாய் படுத்திருக்கிற வேலைக்காரனை குறித்து கரிசனைப்படுவதை பார்த்திருக்கிறீர்களா? It's not his son, it is a servant. அது அவருடைய மகன் இல்ல, அவருடைய வேலைக்காரன். And he says, அவர் சொல்கிறார், I'll go to Jesus. நான் இயேசுவிடத்தில் போவேன். I heard that Jesus can heal the sick. இயேசு வியாதிகளை சுகமாக்குகிறார் என்று கேள்விப்பட்டேன். So he travels many miles to Jesus. ஆகவே அநேக மைல்கள் பிரயாணம் பண்ணி இயேசுவிடத்தில் வருகிறான். And he comes to Jesus. இயேசுவிடத்தில் வருகிறான். And says, Lord, ஆண்டவரே, will you please heal my servant who is paralyzed at home? வீட்டிலே திமிர்வாதத்தினாலே படுத்திருக்கக்கூடிய என்னுடைய வேலைக்காரனை சுத்தப்படுத்துவீரா? Matthew 8 verse 6. மத்தேயு 8 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனம். And Jesus says, இயேசு சொன்னார், Sure. கண்டிப்பாக. I will come there to your house. I'll walk all these kilometers to your house and heal him. நான் இத்தனை மைல்களும் நடந்து உன்னுடைய வீட்டுக்கு வந்து அவனை சுகமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். It's amazing how Jesus was willing to walk so many kilometers to help people. ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக எத்தனை மைல்கள் வேண்டுமானால் நடப்பதற்கு எவ்வளவு விருப்பமுள்ளவராய் இருந்தார் இயேசு. வியப்பாக இருக்கிறதல்லவா? We are so lazy even to go 200 meters to help somebody. நாம் ஒருவருக்கு உதவி செய்யும்படியாக 200 மீட்டர் போவதற்கே யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Jesus said, I'll come. நான் போய் வந்து சுகமாக்குவேன் என்று இயேசு சொன்னார். And the centurion is such a humble man. அந்த நூற்றுக்கு அதிபதி அவ்வளவு தாழ்மையான மனிதன். He says, Lord, I'm not worthy you should come to my house. ஆண்டவர், என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. Stand here. இங்கேயே நில்லும் ஆண்டவரே. Speak the word. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். And 5 kilometers away my servant will be healed. 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். How do I know that? அது எப்படி எனக்கு தெரியும்? Because Lord, when I look at your life, ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, when I look at you, உம்மை பார்க்கும் பொழுது, I am a military man. நான் ஒரு ராணுவ மனிதன். And military men can usually recognize other military men. ஒரு ராணுவ மனிதன் மற்ற ராணுவ மனிதனை பார்த்து விளங்கிக் கொள்ள முடியும். He says, Lord, I sense in you that you are like a military man. ஆண்டவரே, நீரும் ராணுவத்தை சேர்ந்தது போல நான் உணர்கிறேன். Because the way I see you moving around, நீர் அங்கும் இங்குமாய் நடந்து திரிகிறதை பார்க்கும் பொழுது, reminds me of a military man. ஒரு military மனிதனை எனக்கு ஞாபகமூட்டுகிறது. Who is living under somebody's authority. வேறு ஒருவருடைய அதிகாரத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு military மனிதன். I don't know the Bible, I don't know about your Jewish religion, but you seem to be a man under somebody's authority. எனக்கு வேதமும் தெரியாது, யூத மதமும் தெரியாது, ஆனால் நீர் யாரோ ஒருவருடைய அதிகாரத்துக்கு கீழாக இருந்து வேலை செய்கிறவர் போல எனக்கு தெரிகிறது. I am also under one general who is my ruler. நானும் எனக்கு மேலாக என்னுடைய ஆளுகை செய்கிற ஜெனரல் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு கீழாக இருக்கிறேன். He tells me go, I go. அவர் என்னை பார்த்து போ என்று சொன்னால் நான் போகிறேன். He tells me come, I come. வா என்று சொன்னால் நான் வருகிறேன். And therefore, ஆகவே, I have got all these junior soldiers under me. எனக்கு கீழாக இருக்கக்கூடிய இந்த போர் சேவகர்கள், I tell them go. அவர்களை போ என்றால், they go. அவர்கள் போகிறார்கள். I tell them come. வா என்றால், they come. வருகிறார்கள். I tell them left turn. They left turn. Left turn என்று சொன்னால் இடப்பக்கம் திரும்புகிறார்கள். Lord, you can do that. ஆண்டவரே, உம்மால் அதை செய்ய முடியும். Tell that sickness go. அந்த வியாதியை பார்த்து போ என்று சொல்லும். I know it'll go. அது போகும் என்று எனக்கு தெரியும். Because you are a man under authority. ஏனென்றால் நீர் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர். And Jesus heard this. இயேசு இதை கேட்ட மாத்திரத்தில், He didn't just say, okay, I'll do that. சரி, நான் அதை சொல்கிறேன் என்று மட்டும் சொல்லவில்லை. Before that, அதற்கு முன்பதாக, He wanted to appreciate this man. இந்த மனிதனை அவர் பாராட்ட விரும்பினார். He looked around at all the crowd there. அங்கு சுற்றிலும் முற்றிலும் இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தார். You fellows who read the Bible every day. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற மக்களே. Look at this Roman soldier who's never read the Bible. இதுவரை வேதத்தை வாசிக்காத அந்த ரோம சேவகனை பாருங்கள். Look at his faith. அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். I've never seen such faith in the whole land of Israel. இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல் முழுவதுமாக நான் பார்த்ததில்லை. Verse 10. 10 வசனம். See how Jesus encouraged that man. எப்படி இந்த மனிதனை இயேசு உற்சாகப்படுத்தினார் பாருங்கள். He must have been so encouraged. அவர் அவ்வளவாய் உற்சாகப்படுத்தப்பட்டிருந்திருப்பார். I believe with all my heart that he was converted. அந்த நூற்றுக்கு அதிபதி கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருப்பார் என்ற முழு இருதயத்தோடு நான் நம்புகிறேன். I believe I'll see him in heaven. அவரை பரலோகத்தில் நான் பார்ப்பேன் என்று நம்புகிறேன். Not because Jesus preached a half an hour sermon to him. அவனுக்கு இயேசு அரை மணி நேரம் பிரசங்கம் செய்தபடினாலே அல்ல. But Jesus just appreciated him. இயேசு அவனை புகழ்ந்து பாராட்டினார், அவ்வளவுதான். We can bless so many people just by appreciating something good in them.
நாம் மற்ற மக்களிடத்திலே காணக்கூடிய நல்ல காரியங்களை பார்த்து புகழ்வதனாலே பாராட்டுவதனாலே அநேகரை நாம் ஆசீர்வதிக்க முடியும். But just like we are misers with money, பணத்திலே எப்படி நாம் கஞ்சத்தனமாக இருக்கிறோமோ, we are very big misers with appreciating people also. மற்ற மக்களை பாராட்டுவதிலேயும் நாம் கஞ்சத்தனமாக இருக்கிறோம். It doesn't cost us anything to speak a word of appreciation. ஒரு பாராட்டுதல் என்கிற வார்த்தையை பேசுவதற்கு எதுவும் செலவாவதில்லை. Money, at least we lose something. பணம் கொடுக்க வேண்டுமானாலோ ஏதோ நாம் ஒன்றை இழக்கிறோம். But to appreciate somebody, what do you lose? ஆனால் ஒருவரை மெச்சிக்கொள்வதனாலே நாம் எதை இழக்கிறோம்? What do you lose by appreciating your wife? மனைவியை பாராட்டுவதனாலே மெச்சிக்கொள்வதனால் என்ன எழுந்து போகிறது? What do you lose by appreciating your husband? உன்னை கணவனை பாராட்டுவதனாலே என்ன எழுந்து போக போகிறது? What do you lose by appreciating your children when they do something good? பிள்ளைகள் நல்ல ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்களை பாராட்டுவதனாலே என்ன இழக்க போகிறீர்கள்? What do you lose by appreciating your brother and saying, brother, that was wonderful what you did? சகோதரனை பார்த்து சகோதரனே நீங்கள் செய்தது அற்புதமாக இருக்கிறது என்று மெச்சிக்கொள்வதனால் என்ன இழக்க போகிறீர்கள்? Why don't you go to your elder brothers in your church and say, brother, I really appreciate what you do for the church. உங்களே சபையிலே மூப்பரத்திலே போய் சகோதரரே நீங்கள் சபைக்காக செய்கிற காரியங்கள் உண்மையாலுமே நான் பாராட்டுகிறேன் என்று ஏன் சொல்ல கூடாது? Have you ever once in your life gone to your elder brother and appreciated all that he has done for your church? உங்களே வாழ்க்கையிலே ஒரு முறையாகிலும் உங்களே மூப்பரத்திலே சென்று சபைக்காக நீங்கள் செய்த காரியங்களுக்காக உங்களை பாராட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்களா? Why not? ஏன் சொல்ல கூடாது? We are misers. நாம் கஞ்சத்தனமாக இருக்கிறோம். We don't give money, we don't give even words of appreciation. நாம் பணத்தையும் கொடுப்பதில்லை, புகழ்ந்து பாராட்டுகிற பேச்சுகளையும் கொடுப்பதில்லை. But we say we are Christians. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம். Clap our hands and say hallelujah. நாம் கரங்களை தட்டி அல்லேலூயா என்று சொல்கிறோம். It's no use. அதிலே பிரயோஜனம் இல்லை. The Lord looks at our heart. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். We need the mind of Christ. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை தேவை. We must pray, Lord, give me the mind of Christ. ஆண்டவரே எனக்கு கிறிஸ்துவின் சிந்தையை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். It's a very simple thing. இது மிகவும் எளிய ஒரு காரியம். It does not cost any money. இதற்கு எந்த ஒரு பணமும் செலவாவதில்லை. We don't lose anything. எதையும் நாம் இழப்பதில்லை. Just to appreciate people. நாம் ஜனங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும். Encourage people. உற்சாகப்படுத்த வேண்டும். Let us develop that habit. நாம் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். Lord, ஆண்டவரே, I know how much I get encouraged when somebody appreciates me. யாராவது என்னை மெச்சிக்கொள்ளும் பொழுது எவ்வளவு உற்சாகம் அடைகிறேன் என்று எனக்கு தெரியும். I want to do that for other people. நானும் இதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் ஆண்டவரே. That is the mind of Christ. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. I don't think about myself. என்னை குறித்தே நான் எண்ணுவதில்லை. I think about others. மற்றவர்களை குறித்து எண்ணுகிறேன். You know, a person who lives like that will be a very happy person. இப்படி ஒரு நபர் வாழ்ந்தால் அவர் மிகுந்த சந்தோஷமுள்ள மனிதனாக இருப்பார். You know why you have so many discouragements and depressions in your life? உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் சோர்வுகளும் அதிரங்களும் ஏற்படுகிறது? And even so many sicknesses. ஏன் அவ்வளவு வியாதிகள் வந்து ஓடுகிறது? Because you're always thinking of yourself. எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் உங்களை பற்றி எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள். Think about others and you'll be saved. மற்றவர்களை குறித்து நீங்கள் எண்ணிப்பாருங்கள், நீங்கள் இரட்சிக்கப்பட முடியும். I remember hearing a very beautiful story of Sadhu Sundar Singh. சாது சுந்தர் சிங் அவருடைய அருமையான ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன். Sadhu, if you have not read the story of Sadhu Sundar Singh, you must read it. Sadhu Sundar Singh udaiya sambhavathai neenga vaasithu paarkka vendum. His biography. Avarudaiya vaalkai sarithiyai neenga vaasithu paarkka vendum. He was the greatest saint that India has seen. இந்திய தேசம் பார்த்த மிகப்பெரிய பரிசுத்தவான் சாது சுந்தர் சிங். Converted when he was 14 years old as a Sikh. 14 வயதிலே ஒரு சீக்கியராக இருக்கும் பொழுது மனம் திரும்பினார். Imagine, by the time he was 14 itself, he had torn a Bible and hated Christians. 14 வயதாக இருக்கும் பொழுதே வேதத்தை கிழித்து கிறிஸ்தவளை வெறுத்தவர் அவர். And he sees a vision of Jesus in his room. சிவனுடைய தரிசனத்தை தன்னுடைய அறையிலே பார்க்கிறார். And he gives up his Sikh religion. அவருடைய சீக்கிய மதத்தை விட்டு விடுகிறார். Immediately. உடனடியாக. And he becomes a Christian. அவர் ஒரு கிறிஸ்தவனாய் மாறுகிறார். And for the next 29 years. அடுத்த 29 ஆண்டுகள் he kept on following Jesus. அவர் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றிக் கொண்டே இருந்தார். He used to go to Tibet to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக திபெத் தேசத்துக்கு போகிறார். And there is a story about him, a true story. ஒரு உண்மை சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. He himself said. அவருடைய வாழ்க்கையில் he himself said it. அவரே அதை சொல்லியிருக்கிறார். He was walking through the Himalayan mountains. அந்த இமாலய மலை பிரதேசத்திலே நடந்து போய் கொண்டே இருக்கிறார். And trying to reach some village in that mountainous area quickly before sunset. அங்க எப்படியாவது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக அங்க உள்ள சில கிராமங்களை சென்று அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு கூட வேகமாக நடந்து போகிறார். He said, if I don't reach there by sunset, the wind will become so cold, we'll shiver and die. அங்கே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக சென்று செல்லாவிட்டால் குளிர் காற்று வந்து விட்டால் நான் குளிரில் நடுங்கி மரித்து விடுவேன். So he was walking along with some monk of some other religion. ஆகவே வேறு ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு சாமியாரோடு கூட நடந்து போகிறார். And they were going like that, rushing up to reach that village before sunset. அவர்கள் எப்படியாவது இருட்டாவதற்கு முன்பதாக பொழுது போவதற்கு முன்பதாக அந்த கிராமத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி வேகமாக நடந்து போகிறார்கள். They knew they'll definitely die if cold if they don't reach there. அங்கே போய் சேராவிட்டால் கண்டிப்பாக குளிரிலே அவர்கள் மரித்து விடுவார்கள் என்பதை அறிந்திருக்கிறார். As they were walking, அவர் நடந்து செல்லும் பொழுது they saw one man lying on the ground. அங்கே ஒரு மனிதன் தரையிலே விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறார். Fainted from the cold. அந்த குளிரிலே மயங்கி கீழே விழுந்து விட்டார். And they thought he is dead.
மறித்து விட்டான் என்று இவர்கள் எண்ணினார்கள். So Sadhu Sundar Singh tried to listen to his heart. ஆகவே சாது சுந்தரின் காதை வைத்து இதயத்திலே இதயம் துடிக்கிறதா என்று பார்க்கிறார். Still beating. இதயம் துடித்துக் கொண்டே இருக்கிறது. Oh, he told the other priest. அந்த இன்னொரு சன்னியாசி பார்த்து சொன்னார், This man is alive. இந்த மனிதன் உயிரோடு இருக்கிறான். We must carry him, otherwise he'll die here. இவனை தூக்கி கொண்டு போக வேண்டும், இல்லாவிட்டால் இவன் இங்கேயே மரித்து விடுவான். And the other priest said, இன்னொரு சாது சொன்னார், No, no, no. இல்லை இல்லை. If we carry him, இவரை நாம் தூக்கி சுமந்து கொண்டால் we will also slow down. நாமும் நம்முடைய வேகம் குறைந்து விடும். We have to run. நாம் ஓட வேண்டுமே. We can't carry this man. இந்த மனிதனை நாம் தூக்கி கொண்டு போக முடியாது. All three of us will die. மூன்று பேருமே மரித்து விடுவோம். Leave him here, he'll die. அவனை இங்கே விட்டு விடுவோம், மரிக்க தான் போகிறான். Let us save our life. நம்மையாவது நாம் காப்பாற்றிக் கொள்வோம். சாது சுந்தர் சிங் said. சாது சுந்தர் சிங் அந்த சன்னியாசிடத்தில் சொன்னார், I cannot leave a man who is alive to die here. ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் இங்கே மரிப்பதற்காக விட்டுவிட முடியாது. If you want, you go. நீர் வேண்டுமானால் போய்விடும். I'm going to carry him. நான் அவனை தூக்கி கொண்டு போக போகிறேன். And he took that man on his shoulder. அந்த மனிதனை தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டார். And walked slowly. மெதுவாக நடந்தார். And the other monk. அந்த மற்றொரு சன்னியாசி. He was going fast. அவர் வேகமாக போய் கொண்டிருந்தார். Sadhu Sundar Singh is walking slowly. The wind was getting cold. சாது சுந்தர் சிங் மெதுவாக நடக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் காற்று வீச ஆரம்பிக்கிறது. Sun had set. சூரியன் அஸ்தமித்து விட்டது. And after some time, சில நேரம் கழித்து, he sees the monk's body lying on the ground. அங்கே அந்த சன்னியாசியினுடைய சரீரம் கீழே விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறார். He listens in his heart. இதயம் துடிப்பு இருக்கிறதா என்று பார்க்கிறார். Dead. மரித்து விட்டார். Of the cold. குளிரினாலே மரித்து விட்டான் அந்த சன்னியாசி. And then Sadhu Sundar Singh began to think. அப்பொழுது சாது சுந்தர் சிங் எண்ணி பார்த்தார். The same cold wind was hitting him and hitting me. அதே குளிர் காற்று அவனையும் அவன் மேலும் வீசுனது என் மேலும் வீசுகிறது. How did he die and I not die? எப்படி அவர் மரித்து விட்டார் நானும் மரிக்காமல் இருக்கிறேன்? Then he understood. அப்பொழுது அவர் விளங்கிக் கொண்டார். Because he was carrying this man and all this weight. இந்த மனிதனை அவ்வளவு பாரத்தோடு கூட தூக்கி சுமந்து கொண்டு போகும் பொழுது all that strain was producing heat in his body. அந்த தூக்கி சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த கஷ்டமான பணியானது அவருடைய சரீரத்திலே உஷ்ணத்தை உண்டாக்கியது. You know, just like when you do some hard work, you begin to perspire with heat. கடினமான வேலை செய்யும் பொழுது வேர்த்து உங்கள் உடம்பு சூடாகிறது அல்லவா? So that hard work that Sadhu Sundar was doing produced heat in his body. ஆகவே இவர் இந்த கடினமான ஒரு பாரத்தை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது அவருடைய இதயமானது வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. That protected him from the cold. அது சூட்டை உண்டாக்கி அவரை குளிரிலிருந்து பாதுகாத்தது. That heat got transmitted to this man whom he was carrying also. இவர் தூக்கி கொண்டு போன மனிதனுக்கு இவருடைய சரீரத்தினுடைய சூடு அவருக்கு சரீரத்திலும் போனது. And both of them lived and they reached the village. இருவருமே பிழைத்து அந்த கிராமத்தை சென்று அடைந்தார்கள். Sadhu Sundar Singh himself told the story. இந்த சம்பவத்தை சாது சுந்தர் சிங்கே நேரடியாக சொல்லியிருக்கிறார். He said what Jesus said is absolutely true. இயேசு சொன்னது முற்றிலும் உண்மை என்று சொன்னார். If you seek to save your life, you will lose it. உன்னுடைய ஜீவனை காப்பாற்ற விரும்பினால் அதை இழந்து விடுவாய். But if you are willing to lose your life to serve God and serve other people. தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் பணி செய்ய முடியாக உன்னுடைய ஜீவனை இழக்க விரும்பினால் you will keep it. நீ அதை காப்பாற்றிக் கொள்வாய். Many of us think, oh, I have to somehow save my life. அநேகர் என்னவெல்லாம் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Think about others. மற்றவர்களை குறித்து எண்ணி பாருங்கள். That is how Jesus was. இப்படி தான் இயேசு இருந்தார். He came to earth thinking of us. அவர் நம்மை எண்ணி பார்த்து பூமிக்கு வந்தார். And the Bible says, let the same mind be in you. அதே சிந்தை உங்களிலேயும் இருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது. This is the mark of a true disciple of Jesus. ஒரு மெய்யான இயேசுவின் சீஷனுக்கு இதுதான் அடையாளம். He does not think of himself. அவன் தன்னை குறித்து எண்ணிக் கொண்டிருக்க மாட்டான். He thinks how he can help others. எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று எண்ணி பார்ப்பான். How he can bless others. எப்படி மற்றவர்களை ஆசீர்வதிக்க